சமைக்கிற தண்ணி வந்து இங்கிருந்து கொண்டு போகணும்னு சொல்லிட்டு ஒரு 100 லிட்டர் மெயினா பருப்பு போடுறதுக்கு பிரியாணி தாளிக்கிறதுக்கு நம்ம ஊருக்கு வந்து நம்ம தண்ணியில சமைக்கணும். அதனால வந்து 20 லிட்டர் கேன்ல தண்ணியை வந்து இங்கிருந்து 2 லாரியில அடுப்பு பாத்திரம் கிரைண்டரு பிளேட்ஸ் எல்லாமே இங்கிருந்தே வந்து எடுத்துட்டு போயிட்டோம். இப்போ எவ்வளவு 100 லிட்டர் சிறுவாணி தண்ணி? ஆமா 100 லிட்டர்ஸ் இல்ல, ஆல்மோஸ்ட் 200 லிட்டர்ஸ் மெயினா அந்த மெயின் சமைக்கிறதுக்கு மட்டும் இங்கிருந்து சிறுவாணி தண்ணியை பாசல் பண்ணியாச்சு. ஆமா ஓகே. ஸோ அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் அங்க போய் நம்ம வந்து எதுவும் இன்னொருத்தங்களை டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டாம், வி ஹாவ் எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இருக்கு. ஸோ இங்கிருந்தே வந்து வண்டி வந்து ஒரு 3 டேஸ் முன்னாடியே கிளம்பிடுச்சு. அப்புறம் இடையில போறப்போ நிறையா செக்கிங் இந்த மாதிரி வந்து எல்லாமே நம்ம அந்த இன்விடேஷன் கொடுத்தாங்க, அதையெல்லாம் வச்சு ப்ரொசீஜராக தான் எல்லாமே பண்ணோம். இருந்தாலும் ஓவர் வெயிட்னு சொல்லிட்டு சம்டைம்ஸ் தண்ணியை வந்து இவ்வளோ வெயிட் கொண்டு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அன்லோட் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. ஸோ நான் 100 கேன் பிளான் பண்ணது வந்து ஒரு 60 கேன் தான் கொண்டு போக முடிஞ்சுது. அதுக்கப்புறம் வந்து ஆளுகள்லாம் வந்து லாஸ்ட் மினிட்ல ட்ரெயினில் டிக்கெட் போடுறது எல்லாமே டிக்கெட் போட்டோடனே அங்கே சென்ட்ரல் மினிஸ்டர் ஆஃபீஸில் இருந்து டிக்கெட்ஸ் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்தாங்க. கோயம்புத்தூர்லேருந்து டெல்லிக்கு போய் பிரைம் மினிஸ்டர் அவன் வர ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஃபுட்டு ஹோஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து ஸோ அது கடவுளுக்கு நன்றி சொல்லணும். இளநீல நொங்கு போட்டு ஒரு ஜூஸ் கொடுத்தோம், அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஜூஸ் இருந்துச்சு நல்லா நம்ம சவுத் இண்டியன் ஃபில்டர் காஃபி டவரா செட்டில், அதுக்கப்புறம் ராகி வடை சோள பணியாரம் நிலக்கடலை சட்னி, அதுக்கப்புறம் வந்து ஆனியன் இல்லை பஜ்ஜி வாழைக்காய் பஜ்ஜி மிளகாய் பஜ்ஜி தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல். ஸோ இதுதான் வந்தோடனே ஒரு ஸ்நாக்ஸ் அண்ட் வெல்கம் ட்ரிங்க் அந்த மாதிரி ஒரு இது. ஏன்னா பிஎம் வந்து 8:30 தான் அவங்களோட ஸ்கெட்யூல், ஸோ 8:15 to 8:45 தான் அவங்க இருப்பாங்க. இட்லி இட்லி தக்காளி குழம்பு, தக்காளி குழம்புங்கிறது எங்கள் கோயம்புத்தூரோட ஒரு ஸ்பெஷல். அதுக்கப்புறம் வந்து கொத்து பரோட்டா, அதுக்கு தண்ணி குழம்பு, அப்புறம் கரிப்பலா பிரியாணி, ஸோ இடியாப்பம் கருப்பட்டி போட்டு தேங்காய் பால், அப்புறம் வந்து ஆப்பம் வெள்ளப்பணியாரம் செட்டிநாடு வெள்ளப்பணியாரம் சாமையில் கர்ட் ரைஸு, ஸோ சோள தோசை கம்பு தோசை, ஸோ மில்லட்ஸ் எல்லாம் என்னென்னலாம் வச்சு ஒரு மெனு வந்து டிசைன் பண்ண முடியுமோ அப்படி தான் வந்து அந்த மெனுவை பண்ணியிருந்தோம். இப்படி வர்றப்போ மூவே பண்ணக்கூடாது, அவர் கிராஸ் ஆகிறாருன்னா இப்போ அவர் வந்து ஒரு ஸ்டாலை விசிட் பண்ணுறாருன்னா அப்படியே வந்து ஸ்டாண்ட் அலோனாக நிற்கணும், அங்கே வந்து இது மூவ் ஆகாமல் நிற்கணும். கேமராஸ் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது, ஃபோட்டோஸ் எடுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து அவரா வந்து கூப்பிட்டு ஏதாவது கேட்டால் பக்கத்தில் போய் பேசணும், அதுவும் பக்கத்தில் ரொம்ப க்ளோஸாக போகக்கூடாது. இந்த மாதிரி வந்து நிறையா ப்ரொசீஜர் இருந்துச்சு. கேஸை வந்து அலோவ் பண்ணலை. ஸோ பிஎம் சாப்பிட்ற இடம் ஃபுல்லாகவே எலக்ட்ரிக்கல் ஓரியன்டான திங்ஸ் வச்சிட்டோம், சர்வீஸ் கிச்சன் சைடில் வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் மற்ற இதுக்கு வந்து கேஸ் அலோவ் பண்ணாங்க, ஆனால் சாண்ட் பேக் எல்லாம் போட்டு ப்ராப்பராக அதுக்குன்னு ஆள் போட்டுட்டாங்க. கரெக்டாக ஒரு 1/2 hour ஒரு மீட்டிங் இருந்துச்சு. டேராடூனில் 2 கல்யாணம் ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். டேராடூனில் ரிஷிகேஷ்க்கு பக்கத்தில் ஒரு மிலிட்ரி கண்டோன்மெண்ட் ஏரியாக்குள்ள ஒரு 2000 பேருக்கு ஒரு வெட்டிங் ரிசப்ஷன் வந்து நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கோம் ஒரு 5 இயர்ஸ் பேக். அது ரொம்பவே சேலஞ்சிங்காக இருந்திருக்கும். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்கு. இப்போ அந்தமான்ல ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு வெட்டிங் பண்ணோம். ஸோ அந்த கிளைண்ட் வந்து தே ஹாவ் ஓன் ஷிப், ஸோ அவங்கக்கிட்ட ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே என்னென்ன வேணுமோ அவங்ககிட்ட கொடுத்துட்டோம், அவங்களே எல்லாம் ஷிப்மெண்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. எங்கள் டீமுக்கு அவங்களே வந்து டிக்கெட்ஸ் எல்லாம் பண்ணி ஷிப்லேயே கூப்பிட்டு போயிட்டாங்க டீம்மை. ஸோ அதனால நம்ம நிறையா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால அந்த ஈவெண்ட்டை வந்து ஈஸியாக பண்ணிட்டோம்.